அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேலேறி படவேட்டான். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிந்த தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் 2019 உண்டான கொஷின் பேப்பரை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அடுத்த வாரம் நடைபெற இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமிற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இது ஒரு ரிகர்சல் பார்ப்பதாக இருக்கக்கூடும். இந்த வீடியோவில் நாம் வினாக்களை மட்டும் கேட்க போகிறேன், அதற்கு உண்டான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். வாங்க கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். முதல் வினா, ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? இரண்டாவது வினா, காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு என்ன பெயர்? மூன்றாவது வினா, புகையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் எது? ஒரைசா சட்டைவாய் என்பது டேஷின் இருசொல் பெயராகும். தாவரங்கள் நீர் மற்றும் கனிமப் பொருட்களை மண்ணிலிருந்து வேர்த்துவிகள் மூலம் உறிஞ்சி எதன் மூலம் கடத்துகின்றன? இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் யார்? புகையிலை முதன் முதலில் யாரால் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டது? பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? உலக பொருளாதாரம் பெருமந்தம் தோன்றிய நாடு எது? ஷெர்ஷா டேஷின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் ஆவார். டேஷ் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்படுகிறது. மனித உரிமைகள் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது? பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? விஸ்வேஸ் வரையா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? குருசிகார் சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1967 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி எது? 1977 இந்தியா டேஷ் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. ஒரு கட்சி ஆட்சி முறை ஆட்சியில் உள்ள நாடு எது? சார் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். இந்திய நாட்டு வருமானத்தில் பணிகள் துறையின் பங்களிப்பு எவ்வளவு? குழந்தை இலக்கியம் என்னும் பாடல் தொகுப்பின் ஆசிரியர் யார்? பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? கேடல் என்பதன் பொருள் என்ன? கோயம்புத்தூர் என்பது சிதைந்து கோவை என அழைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குலசேகர ஆழ்வார் பாடல் தேஸ் தொகுப்பில் உள்ளது. மொழிகள் எத்தனை வகைப்படும்? மதுரையில் அறுவை வீதி என அழைக்கப்பட்ட வீதி எது? யா மரம் என்பன எந்த நிலத்தில் வளரும்? பூக்களில் சிறந்த பூ என திருவிகா கூறிய பூ எது? அடுத்தது வின கணக்கு. 1+6+11+16+ எக்ஸெட்ரா. கடைசியில் எக்ஸ் ஈக்குவல் டு 148 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஏயின் வரிசை எம் பெருக்கல் என் மற்றும் பியின் வரிசை பி பெருக்கல் கியூ என்க ஏ மற்றும் பியின் கூடுதல் காண இயலும் எனில் டேஷ். அடுத்தது 35, 36 இதெல்லாம் கணக்கு, நீங்கள் பார்த்துங்க. 38 கணக்கு தான், 39 மட்டும் சொல்கிற பாருங்க. முக்கோணத்தின் கோண இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி டேஷ். 40 பாருங்க, 9, 6, 7, 8, 5 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? மின் உருகிழையின் பண்பு என்ன? சட்டகாந்தத்தின் மையப்பகுதியில் காந்த விசையின் மதிப்பு என்ன? தெளிவான எதிரொலி கேட்பதற்கு எதிரொலிக்கும் பரப்பு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு எது? லென்ஸின் திறன் எஸ்ஐயின் அழகு என்ன? நிலைமை விதி என அழைக்கப்படுவது எது? கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோடோன்களில் காண எடுத்துக்காட்டுகளாகும்? காற்று அடைக்கப்படும் பானங்களில் டேஷ் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. பிவிசி என்பதன் விரிவாக்கம் என்ன? வேதிவினை எவ்வகையைச் சார்ந்தது? கதிர்வீச்சு ஆய்வகங்களில் பணியாற்றுபவர்கள் எந்த தனிமத்திலான மேலோங்கியும் கையுறையும் பயன்படுத்த வேண்டும்? கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்தவும்: செம்பு, இரும்பு, தங்கம், வெள்ளி, பித்தளை.
தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதை குறிக்கவும். எஸ் பி எம் இ. 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சம்மந்தப்பட்டது. இதை நீங்களே பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 63, 64, 65, 66, 67, 68, 69, இது எல்லாமே மேக்ஸு. இது நீங்களே பார்த்து சால்வ் பண்ணிங்க. 70லிருந்து 75 வினாக்களுமே மேக்ஸ் சம்மந்தப்பட்ட வினாக்கள் தான். அது நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். 76, 77, 78, 79, 80 ஆகிய அனைத்து வினாக்களுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைக்காலஜி மாதிரி கொடுத்துறாங்க. எல்லாமே மேக்ஸ் தான். இந்த வினாக்கள் அனைத்தும் ரிகர்சல் பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் நடைபெற இருக்கிற குரூப் 4 தேர்வுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நன்றி.